இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுனா உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. என்ன காமெடி பண்றியா? என் உயிர் இல்ல, என் நிழல கூட உன்னால தொட முடியாது. அப்படியே நீ தொட்டாலும் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்திய மானம் மரியாதை போலி கௌரவம், அதோட உன்னோட இந்த கவுன்சிலர் பதவி, அத எல்லாத்தையும் சேர்த்து நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துருவேன். பரவாயில்லையா? ஏய், வார்த்தைகளை தேவையில்லாம விடுற. நீ ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏய், நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? வேதா கிட்ட. நீ வேதா கிட்ட இந்த பதவி போன அந்தஸ்துல இப்ப வந்தது. இதெல்லாம் நானா உருவாக்குனது. இதெல்லாம் என்ன விட்டு போனாலும் அதை திரும்ப எப்படி உருவாக்கணும்னு எனக்கு தெரியண்டி. ஆனா உனக்கு உன் உசுறு போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோ. என்னடி சிரிக்கிற? போக போறது மகாவோட உசுரா இல்ல வேதாவோட மானமான? போக போக உனக்கே தெரியும். இப்பவே ஆசை தீர நல்ல ஃபாரின் சரக்கா வாங்கி குடிச்சுக்க. ஏன்னா பின்னாடி களிய தவிர சாப்பிடறதுக்கு உனக்கு எதுவுமே கிடைக்காது. சரியா வேதா? என்ன நீங்க ஒரு பொம்பளை அவ இஷ்டத்துக்கு அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா? நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவளை கொன்னு புதைச்சு அவளை புதைச்ச இடத்துல புல்லு முளைக்க வைக்கிறேன். டேய், கொஞ்சம் பொறுமையாடுறா. நாம எதுலயும் அவசரப்படக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை நாம அவசரப்பட்டது ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு. இந்த முறை நிறுத்தி நிதானமா காய் நகர்த்தணும். அவ இந்த நேரத்துல நம்ம கால் பண்ணி பேசுறானா? ஏதோ பிளான் இல்லாமலாம் பேச மாட்டா. சீக்கிரமே அவளுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். அந்த கவுன்சிலர் கிட்ட மகா குரல்ல பேசி எவ்வளவு எரிச்சல மூட்டினமோ மூட்டியாச்சு. இனிமே அவன் மகாவை பார்த்துப்பான். ஏ மகா, உன் திமுருக்கெல்லாம் வெக்கரண்டி பெரிய ஆப்பா. ஆப்பு இல்லடி, பெரிய வேட்டு. நித்யா, டெய்லி நீ தானே வீட்டில் எனக்கு சமைச்சு கொடுப்பேன். இன்னைக்கு சண்டே, ஆஃபீஸ் லீவு, ஃபுல் டே ரெஸ்ட்டு. அதனால நானே உனக்கு சமைச்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உனக்கு எதுக்குடி சிரமம்? உனக்கே வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. அதுலேயும் நீ எதுக்கு சிரமப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். சரி, என்ன இன்னைக்கு ஸ்பெஷலாக சமைக்கலாம் சொல்லு. நீ சமைக்கிறதே ஸ்பெஷல் தான், அதில் என்ன ஸ்பெஷல்? ஏய், என்ன கிண்டலா? சரி, இன்னைக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தக்காளி தொக்கு சமைக்கலாம், ஓகேவா? ஏய், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தக்காளி தொக்கு சூப்பரா இருக்கும், நல்ல காம்பினேஷன். ஏய் மகா, என்னடி ஜாலியா தானே பேசிட்டு வரோம், அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு டல் ஆகுற? இல்லடி, எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. அரவிந்துக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தக்காளி தொக்கு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவே நான் எங்க அத்தைக்கிட்ட கேட்டு சமைக்க கத்துக்கிட்டேன். சமைச்சு கொடுக்கும்போது அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்குன்னு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாரு. இன்னைக்கு பக்கத்துலயே இருக்காரு. அவருக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குடி. இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ற மகா? எல்லாமே நல்லதாவே நடக்கும். அவர் வீட்டுக்கு பக்கத்துலயே குடி வந்துட்ட, அப்புறம் அவர் வேலை பார்க்குற ஆபீஸ்லயே ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப என்னடானா, அவரு கூட ஒன்னாவே கார்ல வந்து இறங்குற. இவ்ளோ நடக்கும் போது அவர் வீட்டுக்குள்ள போறதும் அவருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறது மட்டும் நடக்காமையா போயிட போகுது? நான் வேணா சொல்றேன் பாரு, இதெல்லாம் கூடி சீக்கிரத்துல நடக்க போகுது. எனக்கும் அதுல நம்பிக்கை இருக்குடி, கண்டிப்பா இது எல்லாமே சீக்கிரமா நடக்கும்னு. ஆனா எனக்கு பயம் அரவிந்த் மேல இல்ல, அந்த ரம்யா மேலதான். அவதான் இடையில புகுந்து ஏதாவது கொளறுபடி பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆமாண்டி,
அவ கொஞ்சம் வில்லங்கமான ஆள் தான். அவகிட்ட கொஞ்சம் நம்ம உஷாரா தான் இருக்கணும். எனக்கு ரம்யானு சொன்னதுதான் ஞாபகம் வருது. அந்த கவுன்சிலர் கிட்ட அவ்வளவு தூரம் உன்னை சிக்க வச்சிட்டாளே, அந்த ஆள் மனசுல வெஞ்சன்ஸ் வச்சுட்டு உன்னை எதுவும் பண்ணிட மாட்டானா? இல்லடி, நம்ம கமிஷனர் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம்ல, அதனால நம்ம விஷயத்துல அந்த கவுன்சிலர் தலையிட மாட்டாரு. அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனா ஒண்ணுமே இல்லாதது கூட ஊதி பெருசாக்குறா பாரு அந்த ரம்யா. அவளை நினைச்சாதான் தலைவலியா இருக்கு. அவளை ஒரு வழி பண்ணிட்டோம்னா எல்லாமே தானா சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது நித்யா, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நாம தைரியமா இருப்போம். அதையும் மீறி ரம்யா ஏதாவது பிரச்சனை பண்ணி கவுன்சிலர் நமக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அவரோட பதவிக்கு தான் ஆபத்து. அதனால நம்ம விஷயத்துல அவர் தலையிடவே மாட்டாரு. ஐயோ, ஏமா ஏமா, என்னமாச்சு? தலங்க, ஐயோமா, கொஞ்சம் பாருங்கம்மா. யார் இது? ஏய், யாருமா நீ? என்னாச்சு? இங்க பாருமா, கண்ணை திறந்து பாருமா, தண்ணி கொடுங்க. கொஞ்சம் ஊத்து நித்யா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்து. இங்க பாருமா, கண்ணை துறமா, கண்ணை துற. உனக்கு ஒண்ணும் இல்லையே. இங்க பாரு, பாத்து குடி நித்யா. இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிமா. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லக்கா. என்னமா, யார் நீ, என்னாச்சு, எவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வர ரோட்ல இப்படி மயக்கம் போட்டு விழுறியே? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? நான் ரெண்டு நாளா சாப்பிடலக்கா, அதான் என்ன அறியாம தலை கிறுகிறுன்னு சுத்தி மயங்கி கீழே விழுந்துட்டேன்க்கா. என்னமா சொல்ற, ரெண்டு நாளா சாப்பிடலையா? ஆமாக்கா, நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா சொந்த மதம்னு ஒரு நாதியும் கிடையாது. வேலை தேடினே எங்கேயுமே கிடைக்கல. வேலை தேடி போன இடத்துல யாருக்குமே என் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. எந்த ஏஜென்சி, எந்த கம்பெனின்னு 100 கேள்வி கேக்குறாங்க. பொம்பளைய வேற போயிட்டேனா, இதனால இன்னும் வேற கஷ்டம். பிச்சை எடுக்கவும் மனசு வர மாட்டேங்குது. ரெண்டு நாளா சாப்பிட கூட இல்லக்கா. அதுக்கு நடு ரோட்ல வந்து ஆட்டோலயா விழுவ? அண்ணன், நான் உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அண்ணன். நான் இப்படி ஒரு ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போனா சரியாயிடும். என்னமா நீ ரோட்ல போய் ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறேங்கிற ஒரு வயசு பொண்ணு உன்னை இப்படியே விட்டுட்டு எப்படிமா போக முடியும்? எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நீ வா. அங்க வந்து முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போ. இல்லக்கா வேண்டாம், என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ரோட்ல போற என்ன வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினைச்சீங்களே, அந்த மனசுக்கு நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். நான் இப்படி ஓரமாவே உட்காந்துக்கிறேன். பரவாயில்லம்மா, சாப்பிடலன்னு வேற சொல்ற, எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாவது போ. இல்லக்கா வேண்டாக்கா, வேலை செய்யாம சாப்பிட்டா வயிறு ஏத்துக்காதுக்கா. முதல்ல நீ வண்டியில வந்து ஏறு, அப்புறம் உனக்கு வேலை வாங்கி தரது, உன்னை எங்க தங்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். நீ முதல்ல வா. இல்லக்கா வேண்டாம், அது வந்து சொல்றல. வாமா நித்யா, வா வா. சார், ஹாய். என்ன முகன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க என்ன சார் இங்க? என் வீடு இங்க தானே இருக்கு, கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி, உங்க மச்சினிக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லி லீவ் எடுத்துட்டு போனீங்க, என்ன நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதா? லீவு முடிஞ்சு எப்போ ஆஃபீஸ்க்கு வர போறீங்க? சார் அது என்ன முகன், என்னாச்சு, ஏன் இவ்வளவு தயங்குறீங்க சொல்லுங்க. இல்ல சார், என் மச்சினியோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு சார். அவங்க கிட்டத்தட்ட சூசைட் லெவல்கே போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன முகன் சொல்றீங்க,
சூசைட் லெவலுக்கு போயிட்டாங்களா? நிச்சயதார்த்தம் நடக்கலையா? ஆமா சார், நிச்சயதார்த்தம் நடக்கல. வீட்ல எல்லாரும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க சார். ஐம் சாரி மோகன். என்னாச்சு? என் வைஃப் தான் கால் உடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியுமே சார். அதான் அவங்களையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்கணும்னு என் மச்சினியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் சார். அவங்களும் நல்லபடியா குழந்தையும் என் வைஃபையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதான் ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்களே. அதான் சார் பெரிய பிரச்சனையா போச்சு. என் மச்சினி என் வீட்லயே இருக்கிறதுனால என் மச்சினிக்கும் எனக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு யாரோ சொல்லி அதை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டு இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். அதுவும் ஏற்கனவே மாப்பிள்ள வந்து பார்த்து பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனவங்க திடீர்னு நிச்சயத்தை நிறுத்திட்டு பொண்ணை தூக்கி போட்டு போனதுல என் மச்சினி ரொம்ப மனசு வாடி போயிட்டாங்க சார். கடைசியில எனக்கு உதவி பண்ண போய் என் மச்சினியோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு சார். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மோகன். அரவிந்த் சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க விஷயம் எனக்கு தெரியும். உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனையாயி உங்க அத்தை பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு உதவிக்கு இருக்கட்டுமேன்னு தங்க வச்சிருக்கீங்க. நாளைக்கு என்னால என் மச்சினிக்கு வந்த நிலைமை அவங்களுக்கும் வந்துடக்கூடாது. அதனாலதான் உங்ககிட்டயும் சொல்றேன். பாத்துக்கோங்க சார். சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. என் வாழ்க்கையில நடந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க சார். சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மோகன். நீங்க சொல்றதும் சரிதானே. நானும் கண்டிப்பா இதை பத்தி யோசிக்கிறேன். சரிங்க சார், நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா சார்? ஓ இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். நான் வரேன். யூ கேரி ஆன். இப்போதைக்கு இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு. இல்ல வேண்டாக்கா. சாப்பிடுமா? பரவாயில்ல. இல்ல வேண்டாக்கா. ஏமா, மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு பசிய வச்சுக்கிட்டு பிஸ்கெட் கொடுத்த கூட வேண்டான்னு சொல்ற. சாப்பிடு, பரவாயில்ல. ரொம்ப நன்றிக்கா. இந்த காலத்துல அப்பா அத்தா செத்து போனா கூட கண்டுக்காம போவாங்க. நீங்க யாரோ ஒருத்திக்கு இவ்வளவு செய்றீங்களே. சரி அதெல்லாம் விடு, நீ பிஸ்கெட் சாப்பிடு, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏய் மகா, நீ அவகிட்ட பேசிட்டு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. சாப்பிடு. கூச்சப்படாம சாப்பிடு. ரொம்ப நன்றிக்கா. உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஒருவேளை சாப்பாடு திருடினதுக்கு சின்ன வயசுல என்ன அடி அடி நடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க இம்பிட்டு பாசமா ஏதோ உங்க வீட்டு பொண்ணு மாதிரி உதவி செய்றீங்களே. இதுல என்னமா இருக்கு? ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு உதவி செய்யலனா எப்படி? இல்லக்கா, இந்த உலகத்துல உதவி பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்துடுறது இல்ல. உதவி பண்ற மாதிரி நடிக்கிறவங்க
உதவி பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க தான் ரொம்ப ஜாஸ்திக்கா. இன்னும் உங்கள மாதிரி சில பேர் இருக்கவே தான் நாட்டில் மழையே பெய்யுதுக்கா. சரி சரி நீ சாப்பிடு. இந்தம்மா நீ சாப்பிடு, கொஞ்சம் தலை சுத்துறது நிற்கும், சாப்பிடு. நித்யா உட்காருவா? இல்ல பரவாயில்ல விடு. நீ யாருமா, எந்த ஊர்ல இருந்து வர, உன் பேர் என்ன? என் பேரு கஸ்தூரி, சொந்த ஊரு மதுரை. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. பெத்து போட்ட உடனே அம்மா செத்து போச்சு, அப்பன் குடிகாரன், என்னை வளர்க்காம எங்கேயோ ஓடி போயிட்டாரு. ஒரு அனாதையா தான் வளர்ந்தேன். எங்க தெருவுல வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க எங்க பாட்டி, அவங்க கூட தான் இருந்தேன். நானும் ஒரு வீட்டுல வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். போன வருஷம் எங்க பாட்டியும் செத்து போச்சு. நான் வேலை செஞ்சிட்டு இருந்த வீட்டுக்காரங்களுக்கும் டெல்லியில வேலை கிடைச்சு அங்க போயிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதான் வேலை தேடி இங்க வந்தேன். ஏமா உள்ளூர்லயே ஏதாவது வேலை தேடி இருக்கலாம்ல? தேடி பார்த்தங்கா, உள்ளூர்ல எந்த வேலையும் பெருசா கிடைக்கல. சரி சென்னை பெரிய ஊராச்சே, எனக்கு இங்க வந்தா ஏதாவது பெரிய வேலை கிடைச்சிரும்னு நம்பி வந்த. ஆனா யாரும் இங்க என்ன நம்பி வேலை தர மாட்டேங்கிறாங்க. வேலை கேட்டு போற இடத்துல சில பெரிய மனுஷங்க வேற மாதிரி பாக்குறாங்க. கையில இருந்த காசெல்லாம் காலி, சாப்பிடுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, பஸ்ல போகவும் காசு இல்லாம தான் நடந்து வந்துட்டு இருந்த. அப்பதான் பசியில மயக்கம் போட்ட என்ன தெளிய வச்சு இங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. சரி சரி நீ காஃபி சாப்பிடு. சரிங்கக்கா நான் கிளம்புறேன். என்னமா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா. இன்னும் பசி மயக்க தொடதான் இருக்க. இப்படியே போனா மறுபடியும் மயங்கி விழுந்துருவேன். இந்த காஃபி பிஸ்கெட் எல்லாம் எவ்வளவு தாங்கும்? ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு, நான் சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன். இல்லக்கா அதெல்லாம் வேண்டாக்கா. என்ன மணி நித்யா சொல்லு. ஒரு அரை மணி நேரம் இங்கேயே தூங்கு, ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போலாம். இல்லக்கா வேண்டாக்கா, இதுவே எந்த சாமி புண்ண
அது சரியா இருக்காது. நான் வரேன்க்கா. ஏய், என்னம்மா நீ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீ சாப்பிட்டுட்டு போ. அது வரைக்கும் வேணா நீ உள்ள போய் தூங்கு. நம்ம வீடுதாமா, ஏன் அப்படி தயங்குற? இல்லக்கா, அதுக்கு இல்ல, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இங்க பாருமா, எங்களை உன் அக்கா மாதிரி நினைச்சுக்கோ. வா, ரெஸ்ட் எடு. இல்லக்கா, நான் வேணா இங்கே படுத்துக்கிறேன். இங்கெல்லாம் படுத்தனா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். வா, உள்ள வா. வாமா நித்யா, வா. பயப்படாம வா, வா வா. இது பாரு, தயங்காத. இது உன்னோட பெட்ரூம் மாதிரி நினைச்சுக்கோ. உட்காரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு. நாங்க சமைச்சு முடிச்சதும் உன்னை கூப்பிடுறோம், சரியா? ஏதாவது வேணும்னா எங்களை கூப்பிடு. ஆ நித்யா, வா. மகா, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? சத்தமா? எனக்கு எதுவும் சத்தம் கேட்கலையே. அதான் நீ டொக்கு டொக்குன்னு கட் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அந்த சத்தம் தான் கேக்குது. கொஞ்சம் மெதுவா கட் பண்ண. என்ன
ना சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா பண்ணிட்டியா? யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லையே. அந்த மகா உன்னை நம்பிட்டாளா? ரெண்டு பேருமே என்ன முழுசா நம்பிட்டாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துட்டேன். வெரி குட். ஏன் திட்டப்படி இன்னைக்கு நைட் மட்டும் அங்க எப்படியாவது தங்கிரு. இன்னைக்கு மட்டும் நீ தங்கிட்டா நான் பிளான் போட்டது எல்லாமே பக்காவா நடக்கும்.